அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் அளிக்கிறது அண்ணா அவர்கள் எப்படி எம்ஜிஆரை தன் கழகத்துக்குள் நினைத்துக் கொண்டார் பார்த்து வியந்தார் புத்தியை இன்னொன்று வந்து கே ஆர் ராம்சாமி பேசுகிறது சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீலின் மாதம் ஒரு விளக்கு அது ஏழைகளுக்கு கிட்டுவதே இல்லை அப்படிங்கிற ஜாதி எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத காட்டி அதையெல்லாம் மீறி சிவாஜி ஜெய்கிற ஜெய் ஜெய மன்னாராக பதவியேற்கிறார் அந்த ரோலில் முதல்ல போட்டது வந்து எம்ஜிஆர் ஓ சிவாஜி அழைக்கிற ரோலில் ஆமாம் சிவாஜி ரோலில் எம்ஜிஆர் தான் புக் பண்ணாங்க சிவாஜி நடி நடிப்பு திறமையை அண்ணாவுக்கு தெரியும் சிவாஜிக்கு அண்ணாவுடைய பழக்கம் என்னன்னா சிவாஜிக்கு அப்பப்போ காசு கொடுத்து இந்த மாதிரி இந்த ஒரு இங்கிலீஷ் படம் வந்துருக்குது ரொம்ப பணமாக இருக்குது நான் போய் பார்த்துட்டு வாங்க மூஞ்ச மோகரட்டி நல்லா இதுலாம் இருக்கு ஒரே அளவும் தெரில கேஆர் ராம் சாமிக்கு அப்படின்ன உடனே சிவாஜி வச்சு எடுக்கிறது தான் தான் எடுக்கும் இல்லாட்டியும் படத்தை நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை கூப்பிட்டு வசனம் கருணாநிதியா நம்பவே முடியவில்லைங்கிறத வசன விமர்சனமே அந்த அளவுக்கு மலைக்கிழமை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா அஞ்சு மொழியில் வந்து தமிழில் வந்தது ஃபஸ்ட்டு தெலுங்குல மலையாளத்தில் கன்னடத்தில் சிங்கள கருணாநிதிக்கு நிகராக வளர்றாருன்னு பார்த்தாரு அவரோட பார்வை எப்படி இருந்துச்சு அவரை பத்தி அவர் கவலைப்பட்டுக்கவே இல்லை என்னாவை பொறுத்தவரை என்னன்னா ஆறு மணியில இருந்து கூட்டம் ஜெ ஜ ஜ நிச்சயம் சேலம் போஸ் மைதானத்தில் லட்சம் பேர் இருக்கும் பத்தரை மணிக்கு அப்பா அப்படியே கூட்டம் உட்காந்து நகராது பத்தரை மணிக்கு வந்து பதினோரு மணி பதினொன்னே காலத்து தான் பேச்சா இருக்காங்க மேல் சபையில் உறுப்பு நகரா அந்த நேரத்தில் தான் எம்ஜிஆருக்கு ஒரு சபலம் இந்த முக்கியமான ஸ்பீ ஸ்பீக்கர் பேசுற நேரத்தில் உள்ள ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படியே கூட்டம் அந்த ஆள் அந்த மேனையர் பேசணும் அங்கே கிடையாது அண்ணாவுக்கும் அதை பண்ணலாங்கிற அளவுக்கு வராது அண்ணாவின் மீது யாருடைய பாசம் அதிகமாக இருந்துச்சு கலைஞர் கருணாநிதியே எம்ஜிஆர் அண்ணா சாக போகிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு அண்ணாவுடைய பிறந்தநாள் வருது அறுபது இடத்துல செல வைக்கணும்னா இருக்கார் தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமாக திகழும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் திராவிட இயக்க ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் மதிப்பிற்குரிய திரு காந்தராஜ் அவர்கள் வாரணவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நம்ம நிறைய அரசியல் ஆளுமைகள் குறித்து பேசியிருக்கிறோம் அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம நிறைய கலந்துரையாடல் பண்ணியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்னொரு முக்கியமான ஒரு அரசியல் ஆளுமை தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமைன்னு பார்த்திங்கன்னா பேரறிஞர் அவர்களை தான் நம்ம குறிப்பிட்டே ஆகணும் அண்ணா அவர்கள் வந்து கருத்தியல் கட்டுமானத்தை தமிழகத்தில் வச்சு திராவிட இயக்கம் அப்படிங்கிறத வந்து ஊன்றுகோலாக வச்சு பல தம்பிமார்களை வந்து வளர்த்தாரு அதில் ஒரு முக்கியமான தம்பியாக இருந்தவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் என்கிற எம்ஜிஆர் அவர்கள் ஸோ எம்ஜிஆர் அவர்கள் அதே கருத்தியலை வந்து உள்வாங்கினவர் தானா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பதில் சொல்லுவாங்க ஸோ உண்மையிலேயே அண்ணா அவர்கள் எப்படி எம்ஜிஆரை தன் கழகத்துக்குள்ளே நினைத்து கொண்டார் எதன் காரணமாக எம்ஜிஆர் அண்ணாவை பார்த்து வியந்தார் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் சிவாஜி எஸ்எஸ்ஆர் கேஆர் கே ஆர் ராம்சாமி இதெல்லாம் ஒரு கான்டெம்பரரிஸ் ஒரே காலத்தை சேர்ந்தவங்க இவங்க நாலு பேருமே ஒரே குழுவுலாம் இருந்து தனி குழுவுகளையும் போய் இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு சேர்றது இந்த மாதிரி இவங்க நாலு பேரும் ஒரே ஒரு சேர்ந்த ஒரு வாழ்க்கையாகவே இருந்தாங்க எம்ஜிஆர் சிவாஜி எஸ் எஸ் ராஜேந்திரன் கே ஆர் ராம்சாமி இதில் சீனியர் யாருன்னா கே ஆர் ராமசாமி கே ஆர் ராமசாமி தான் கிருஷ்ண நாடக சபான்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த நாடக சபாவில் வந்து அண்ணா எழுதின நாடகங்களையெல்லாம் கே ஆர் ராமசாமி போடுவார் அண்ணா வந்து அரசியலில் இருந்த நேரத்தில் நாடக உலகத்துலேயும் அவர் பதிச்சார் அவருடைய வேலைக்காரி நாடகம் கே ஆர் ராம்சாமி தான் போட்டார் அது பிரமாதமாக போச்சு பிரமாதமாக போ போக ஆரம்பித்த உடனே அது படமாக எடுத்தாங்க அப்போ எம்ஜிஆர்லாம் வந்து எம்ஆர் ராதா நாடகம்பியில் இருந்தார் எம்ஜிஆர் அப்புறம் வந்து ஏதோ யதார்த்த பொன்னுசாமி பிள்ளை அவருடைய நாடகம் பண்ணியில் இருந்தார் இது மாதிரி இந்த நாடக கம்பெனில் சின்ன சின்ன வேடங்கள் எல்லாம் நடிச்சிக்கிட்டு வந்தார் அப்புறம் பெரிய ரோல்ஸ் எல்லாம் அவர் பெருசாக பெரிய ஃபேமஸான ஆள் ஃபேமஸான ஆள் கிடையாது எம்ஜிஆருங்கிற பேர் அதே அப்போ சிவாஜியும் பெரிய ஃபேமஸ் கிடையாது அந்த அந்த காலத்தில் நாடக உலகத்தில் ஆர் ராமசாமி தான் ஃபேமஸ் கேஆர் ராமசாமி ராமசாமி நாடக குழு குழுவில் எஸ் எஸ் ராஜன் தான் ஹீரோவாக நடிப்பார் கதாநாயக வேஷத்தில் வருவார் ஒரு நாடகத்தில் அது மாதிரி இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு அந்த குரூப்பு அப்போ வந்து வேலைக்காரி நாடகம் பிரமாதமாக ரொம்ப எழுச்சி மிகுந்த நாடகமாக போயிட்டு இருந்தது அது வந்து சினிமாவாக ஜூபிட்டர் பிக்சர்ஸ் எடுத்தாங்க சினிமாவை உடனே யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியையும் ஒரு திரையுலகத்திலையும் ஒரு மறுமலர்ச்சியும் காட்டு கொண்டாடுறது அது வரணும் கதாநாயகன் அப்படின்னு எடுத்திங்கன்னா இவ்வளோ பெரிய பாகவதர் கிராப்பு இடுப்பில் கத்தி ஜிகினா உடை போட்டுக்கிட்டு ராஜபாட்டு தான் ச பேண்ட்டு போட்ட கதை நாங்கன்னா பார்க்கவே முடியாது டைட்டில் போடு டைட்டில் பாட்டு வந்துடும் டைட்டில் போட்ட உடனே ஒரு முழு சங்கீத கச்சேரியே நடக்கும் படத்தில் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு பாட காணாமிரதமான பாடல்களுடன் படம் அப்படி தான் வரும் சினிமானே சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து ஒரு கச்சேரி மாதிரி கச்சேரி கூத்துல நடுப்பதில் கொஞ்சம் கதை வரும் அது மாதிரி இருந்த படத்தை பட உலகத்தை சுத்தமாக மாற்றினது வந்து வேலைக்கார் கதாநாயகன் பேண்ட் ஷர்ட்டில் வந்தோம் வெல்லன் பேண்ட் ஷர்ட்டில் வந்தோம் கதாநாயகி இந்த காலத்து புடவைய ஜாக்கெட்டில் வந்தாங்க சமூக கதை இன்றைக்கி நடக்கிற கதை முதல் படமாகவே சொல்கிற அளவுக்கு அந்த படம் அமைஞ்சிது அப்போது முழுக்க முழுக்க நாத்துக்கள் அதாவது வேலைக்காரி படம் முழுக்க வேலைக்காரி படம் முழுக்க நீங்கள் இன்றைக்கி கற்பனை கூட பண்ண முடியாது அந்த மாதிரி காட்சிகளை பராசக்தி சில இவ்வளோ உயரம் இருக்கும் பெரிய பக்தன் கதாநாயகன் சாமிக்கு செலவான செலவு பண்ணுவான் அவங்க அப்பா வந்து ஒரு கொலை கூட்டத்தில் சிக்கிவிடுவார் சிக்கி அவரை கொண்டு அது சரியாக ஞாபகம் இல்லை செத்து போய்டார் செத்து போயிட்ட போது இவருக்கு அந்த பக்தியில் அந்த ப அவ்வளோ கும்பிட்டும் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அந்த அம்மன் முன்னாடி நின்று தச்சகத்தட்டை தூக்கி அடிப்பார் மூஞ்சிப்பில்லை உனக்காக தேங்காய் உடச்சினே உனக்காக கற்பூரம் காட்டினேன் நீ உனக்காக இது அப்படி இப்படி இப்படி தான் திட்டுவார் அந்த மாதிரி பயங்கரம் கடவுளை கும்பிட்டு நான் நாசமாக போயிட்டேன் கூடவே என்ன அந்த ஊரில் ஒரு பெரிய சாமியார் இருப்பார் அந்த சாமியார் வந்து அவர் அருள்பாலிக்க அவர் சொன்னால் சொன்னதுதாங்கிற அளவுக்கு அற்புதங்கள் செய்யக்கூடிய சாமியார் அந்த மடத்தில் போய் சேருவார் பார்த்தா அதில் பூராவுமே செக்ஸு ஆபாசங்கள் எல்லாமே நடக்கும் சாமியார்கள்ன்றவனே இந்த மாதிரி அயோக்கியர்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஆங்கிலம் பக்தியில் வந்து நீ வீணாக போகிற இவன் ஒரு சின்ன முயற்சி பண்ணியிருந்தால் அவங்க அப்பா காப்பாற்றிருக்கலாம் அதை விட்டு அவன் பக்தியில் போகிறான் பக்தியில் போய் அவங்க அப்பா இழக்கிறான் அது மாதிரி வரும் அதே சமயத்தில் இந்த சாமியார்கள் இப்படிப்பட்ட ஒரு இந்து மதத்தை ஒரு கிண்டல் பண்ணி விமர்சனம் பண்ணி சாமியார்களுடைய அயோக்கியத்தனத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய கருத்தை சொன்ன அந்த படம் ஓட்ட ஓட்டம் சாதாரண ஓட்டமில்லை அப்பேற்பட்ட ஓட்டம் கே ஆர் ராம்சாமி அதில் பேர் வாங்கினாலும் கே டிஎஸ் பாலையா அதில் தான் பெரிய நடிகர் அறிமுகமானார் அதாவது க கதாநாயகனுக்கு ஆலோசனை கூறி நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகிற ஒரு கதா கதாபாத்திரம் அற்புதமான ஃப்ரெண்ட்ஸு கதை அந்த பாத்திரத்தில் வந்து பாலையா பிச்சு உதறினார் அதில் பிரமாதமான வசனங்கள் அதில் வந்து கோர்ட்டு சீனில் வந்து கேஆர் ராம்சாமி பேசின வசனங்களை எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அண்ணா தான் அதை பேசினார்ன்னு நினைக்கிற அளவுக்கு கே ஆர் ராம்சாமி அந்த டயலாக்லாம் பேசினார் அதில் தான் அந்த ஃபேமஸ் வசனங்கள் ரெண்டு வசனங்கள் ஒன்று கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அது டிஎஸ் பாலையா வசனம் இன்னொன்று வந்து கே ஆர் ராம்சாமி பேசுகிறது சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீலின் மாதம் ஒரு விளக்கு அது ஏழைகளுக்கு கிட்டுவதே இல்லை அப்படிங்கிறது இது ரெண்டும் வந்து காலஸ்தானம் அழிக்க முடியாத ஒரு அந்த படம் சூப்பர் ஹிட்டாக போது எல்லா இளைஞர்கள் மத்தியில் திமுகவினுடைய எழுச்சியும் நாத்திகவாதமும் அப்படி இதாச்சு பரவாயில் அந்த டைமில் அது வரல எம்ஜிஆர் புராண படங்களில் அதில் இதில்லாம் நடிச்சிக்கிட்டு இருந்தார் முருகனுங்கிற படத்தில் டான்சராக வருவார் அபிமன்யு படத்தில் அபிமன்யுக்கு அப்பாவா அர்ஜுனனாக வருவார் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் இது ஃபேமஸ் ஆகுதுன்ன உடனே தன்னை வந்து திமுகவில் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார் அது வர அவருடைய உடை என்னன்னாக்கா கதர் ஜிப்பா பட்டு வேட்டி நெத்தில குங்குமம் வச்சுக்கிட்டு பக்தி பூர்வமான மனிதராக அவர் இருந்து வர்றார் அப்படியே மாறினார் மாறி அண்ணா கிட்ட வந்தார் அண்ணா கிட்டே வந்து அவருடைய நாடகங்கள்லாம் நடிக்கிறதுக்கு இது பண்ணும்போது அப்போ தான் அண்ணா வந்து சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு நாடகம் சந்திரோதயம் அல்லது சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம்ங்கிற ட்ராமா அது என்ன கதைன்னா சிவாஜி வந்து பிற்படுத்தப்பட்ட சமூக சமூகத்தை சேர்ந்தவன் பூனாவில் தலைமையம் வச்சு அப்படியே கல்கத்தா வரைன்னு ஜெயிக்கிறான் முகலாயர்களை அப்படியே தண்ணி காட்டுறான் தண்ணி காட்டி அப்படியே ச மொகலாய சாம்ராஜ்யத்தை ஏறத்தாழ ஒழிச்சிட்றான் அவுரங்கசீப்புக்கு அப்புறம் முகலாய சாம்ராஜ்யமே இல்லாத அளவுக்கு அவருடைய சாம்ராஜ்யம் அப்படியே விரிஞ்சு பரவுது பரவி முடிச்சு ஜெயிச்சு முடிச்சுட்டு வந்தப்ப ஏறத்தாழ இருபத்தி நாலு நகரங்களை நாடுகளை இருபத்தி நாலு ராஜாக்களை தோக்கடித்து அவ ஜெயிச்சு வர்றான் வந்துட்டு ராஜாவாக பதவியேற்கறத்துக்கு வர்றான் வந்தால் காகப்பட்டர் அப்படின்றது தான் அவங்க ராஜகுரு நீ சத்திரியம் இல்லை பிற்படுத்தப்பட்ட ஜாதி நீ ராஜா ஆக முடியாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க அதுதான் கதை ஜாதி எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத காட்டி அதையெல்லாம் மீறி சிவாஜி ஜெயிக்கிறார் ஜெய் ஜெய் மன்னராக பதவி ஏற்கிறார் அந்த ரோலில் முதல்ல போட்டது வந்து எம்ஜிஆர் ஓ சிவாஜி அடிக்கிற ரோலில் ஆமாம் சிவாஜி ரோலில் எம்ஜிஆர் தான் புக் பண்ணாங்க வசனத்தை கொடுத்துட்டார் அவரும் படிக்கிறாரு படிக்கிறாரு கட்டப்பட்ட வசனம் அண்ணா வசனங்கள்லாம் வந்து அவ்வளோ சுலபமாக நீங்கள் பேசுறது கஷ்டம் கோட்டை வேண்டுமாம் ஆனால் சத்திரிகுலத்தில் பிறக்காத நான் வேண்டாமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படியாக ஏறி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் பத்து படியோ பதினஞ்சு படியோ ஏறி போகிற மாதிரி ஒவ்வொரு படியிலையும் ஒரு அது அது வேண்டுமாம் ஆனால் நான் வேண்டாமாம் அது வேண்டுமாம் அதனால் நான் அந்த சீனுக்கு அப்படியே பறக்கும் ப்ளஸ் அந்த சிவாஜி பதினஞ்சு நாள் ரிஹர்சல் பதினாறாவது நாள் வந்து திமுக திக திராவிட கழக மாநாடு அதில் நடிக்கணும் முந்த நாள் என்னால் முடியல ஓ பதினாறு ரிஹர்சல் பண்ணி முடியல முடியலன்னு சொல்லிட்டு காணப்பட்ட அப்போ சிவாஜி வந்து அண்ணா அண்ணாக்கிட்ட திராவிட நாடு பத்திரிக்கையில் நாடகத்திலேருந்து விலகி அவருக்கு சரியாக வரல கொஞ்சம் ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலையில் அண்ணா கிட்ட வந்து சேர்ந்து திராவிட பத்திரிக்கை அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு ஓஹோ சிவாஜி நடி நடிப்பு திறமையை அண்ணாவுக்கு தெரியும் சிவாஜிக்கு அண்ணாவுடைய பழக்கம் என்னன்னா சிவாஜிக்கு அப்பப்போ காசு கொடுத்து இந்த மாதிரி இந்த ஒரு இங்கிலீஷ் படம் வந்திருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது நான் போய் பார்த்துட்டு அப்படின்னு அப்போ வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர் வந்து சார்ல்ஸ் பாயர் சார்ல்ஸ் போயருங்கிற வந்து அது ரங்காராவ் நாகையா சிவாஜி கணேசன் எல்லாம் சேர்ந்த ஒரு கலமைன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் சார்ல்ஸ் பாயர் இஸ் தி ஆக்டர் ஆஃப் ஹாலிவுட் மூவிஸ் அப்படின்ற அளவுக்கு பேர் வாங்கினவர் அந்த சார்ல்ஸ் பாயர் படங்களை எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு சிவாஜி வந்து அவர் சார்ல்ஸ் போயர்னே தான் கூப்பிடுவார் அந்த சிவாஜி அப்போ இருக்கிறாரு கூப்பிட்டு என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு நீ பண்ணுறியா நீ அந்த அப்பப்போ அந்த ரிகர்சலாக சிவாஜி பார்த்துருக்கார் பார்த்துறனா நீங்கள் வசனத்தை கொடுங்க அன்றைக்கி ராத்திரி ட்ராமா காலையில் வசனம் கொடுக்குறாரு நாலு மணிக்கு சிவாஜி அண்ணா நான் தாயார் அப்படிங்கிறாரு ராத்திரி ஒம்பது மணிக்கு ட்ராமா ரிகர்சலே பார்க்கல நேரடியாக பெரியார் தலைமை பார்த்துட்டு நெஜ சிவாஜியே வந்து பேசியிருந்தால் கூட இப்படி இருக்க முடியாது அந்த சிவாஜியை பார்க்காதவர்கள் இங்கே சிவாஜியை பார்த்து விட்டார் இன்னையிலேருந்து நீ சிவாஜி கணேசன்னார் அப்படி தான் சிவாஜி கணேசன் டைட்டில் அது ஃபேமஸ் ஆன உடனே மறுபடியும் ஒரு அண்ணா கிட்ட வந்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து சேர்ந்துட்டார் சேர்ந்து ட்ராமா ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்குது திமுக பிரிஞ்சிருச்சு பிரிஞ்ச உடனே அண்ணா கிட்ட மறுபடியும் வந்து ஒரு எம்ஜிஆர் ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ணும்போது பராசக்தி படம் வருது பராசக்தி படத்தில் கூட யார் யாரையோ போடணுன்ற ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து கடைசியில் அண்ணா வந்து சிவாஜியை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவாஜியை மாற்றிட்டு கேஆர் ராம்சாமி போட்டதாக போயிடுச்சு சிவாஜி எடுத்துட்டாங்க ஓ தூக்கத்தை சிவாஜி இல்லை சிவாஜியை போட்டாச்சு ஓகே நாலாயிரம் அடி படம் எடுத்தாச்சு ஓகே ஏவிஎம் பார்த்துட்டு ஏவிஎம் வந்து ஒரு பாகஸ்தர் ஓகே பார்ட்னர் பார்த்துட்டு அவன் மூஞ்ச நல்லா இல்லை அவனுக்கு ஒரே அளவும் தெரில கேஆர் ராம்சாமி போட்டுட்டார் அப்படின்ன உடனே பெருமான் தான் ப்ரொடியூசரு மெய்யப்ப செட்டியார் ஒரு பார்ட்னர் இவர் உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அண்ணா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாருங்கன்னு உடனே சிவாஜி வச்சு எடுக்கிறது தான் தான் எடு இல்லாட்டி படத்தை நிறுத்திடு யார் அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை கூப்பிட்டு சிவாஜி நடிச்சா வசனம் எழுது இல்லாட்டி நிறுத்திடு அப்படின்ட்டார் மெய்யப்ப செட்டியார் என்ன பண்ணார் அப்போ என்னுடைய பா பங்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு பார்ட்னர்ஷிப்ல இருந்து விளக்கிட்டார் விளையிட்டு அப்புறம் சிவாஜி வச்சு எடுத்து முடிச்சு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் அந்த ரோலுக்கு வந்து எம்ஜிஆரும் ஒரு ட்ரை பண்ணி ஃபெயில் வரல வரல பெரும்பான்மையர்கள் முழுக்க முழுக்க சிவாஜி தான் அப்படின்ற உறுதியில் நின்றுட்டார் கலைஞரும் எம்ஜிஆர் கூட அவருக்கு அப்போ தான் பழக்கம் அந்த நேரத்தில் தான் பழக்கங்கள் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடியே எம்ஜிஆரை வச்சு மருதநாட்டு இளவரசி அபிமன்யுள்ள பழ தொடங்குற பழக்கம் கலைஞருக்கும் அவருக்கு தொடங்கின பழக்கம் அதிலிருந்து மருதநாட்டு இளவரசி மருதநாட்டு இளவரசியிலேருந்து மந்திரிக்குமாரி மந்திரிக்குமாரியில் வந்து கலைஞர் எங்கேயோ போயிட்டார் வசனங்கள் அப்படி வசனங்கள் அந்த மாதிரி கலைஞர் எங்கேயோ போயிட்டார் கலைஞர் சொன்னால் அப்படிங்கிற அளவுக்கு கலைஞருடைய வசனங்கள் பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு அந்த நேரத்தில் இந்த பராசக்தி வரும்போது சிவாஜியனுடைய நெருக்கத்தில் சிவாஜியை போட்டது வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் தன்னை கூப்பிடுவார்னு எதிர்பார்த்தாரு இந்த ஃபேமிலி அதாவது சமூக கதைகளுக்கு எம்ஜிஆர் சூட் ஆக மாட்டார்னு கலைஞர் நினைச்சார் ஆனால் கலைஞர் நம்மளை கூப்பிடுவார்னு எம்ஜிஆர் எதிர்பார்த்து எதிர்பார்த்தார் எதிர்பார்த்தார் க எம்ஜிஆர் வந்து ராஜா கதைகளுக்கு தான் சூட் ஆவார் இதுக்கு சோசியலிஷன் சோசியாக கதைகளுக்கு சரியா வராதுன்ற எண்ணத்தினால அப்படின்னு நான் கற்பனை பண்ணுறேன் நான் நினைக்கிறேன் அதுவாக தான் இருக்க முடியும் சிவாஜியை போட்டு எடுத்துட்டாங்க எடுத்த அது சூப்பர் ஹிட் ஆன உடனே எம்ஜிஆர் உடனே கலைஞரோட பார்ட்னராக சேர்ந்து மேகலா பிக்சர்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி பிஎஸ் வீரப்பா எம்ஜிஆர் கலைஞர் மூணு பேர் பார்ட்னர் பார்ட்னராக சேர்ந்து நாம்னு ஒரு படம் எடுத்தாங்க பராசக்தி வந்த அடுத்த படம் கலைஞர் வாசனத்தில் வர்ற படம் நாம் அது உலகமாக தோல்வின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த தோல்வி அந்த வந்தது அப்போருமே நான் ஃபெயிலியர் கலைஞரு எம்ஜிஆர் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்களோ ரொம்ப நட்பாக இருந்தாங்க ஒன்றாவே வந்தவங்க இங்கே அதாவது எம்ஆர் ராதா தான் சீனியர் இவங்க எல்லாத்துக்கும் ஆமாம் இவங்க இவங்களை தான் இவங்கெல்லாம் வந்தது ஓகே கலைஞர் சிவாஜி என்னன்னா ஒரே ஊருக்காரருங்க தஞ்சாவூர்காரருங்க அதில் கொஞ்சம் பழக்கம் இவங்களுக்கு அந்த நாடக கம்பெனிலலாம் இவங்களுக்கு கொஞ்சம் இருந்த பழக்கங்கள்ல இவங்க அந்த தொடர்பில் வந்தவங்க அதே மாதிரி எம்ஜிஆர் அந்த நாடக கம்பெனி இதில் பழக்கத்தில் ஜூபிட்டர் பிக்சர்ஸில் தான் எம்ஜிஆரும் கலைஞரும் பழகிறாங்க அதிலிருந்து தான் மருதநாட்டு இளவரசிக்கு எம்ஜிஆர் ஜூபிட்டருடைய க இது மெயின் பக்ச்சர் அபிமன்யுக்கு எடுத்து அப்படி ராஜகுமாரின்னு எடுத்தாங்க ராஜகுமாரி படத்தில் கலைஞர் வசனம் எழுதலை ஏஎஸ்ஏ சாமி தான் எழுதினார் கலைஞருடைய இன்ஃப்ளூயன்ஸில் ராஜகுமாரி படத்தில் இதாக போடுறாங்க ஹீரோவாக போடுறாங்க ஓகே ஓரளவுக்கு தான் பேர் வந்தது பெருசாக படம் நல்லா ஓடிச்சு பட் எம்ஜிஆர் பெருசாக நிற்கலை அதை அவருக்காக ஓடிச்சின்னு சொல்கிறோம் படம் நல்லா இருந்ததுனால ஓடிச்சு அப்படி போடிச்சது அதுக்கு அடுத்தது மருதநாட்டு இளவரசி அப்போ கலைஞர் வசனம் கதை வசனம் எம்ஜிஆரை போட்டு எடுக்கலாம் அது ஜா விஎன் ஜானகி கதாநாயகி ஜானகி வந்து ஹீரோயின் பெரிய ஹீரோயின் ஓகே ஜானகியும் எம்ஜிஆரை ரெக்கார்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க போட்டால் படம் சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட் ஆன உடனே அதே வேகத்தில் மாடன் தேட்டர்ஸில் மந்திரிக்குமார் எடுக்கும்போது யாரை ஹீரோவாக போடணும்போது கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஆனால் அந்த படத்தில் ஒரு சோகம் என்னான்னா அந்த படத்தில் வில்லன் தான் கதாநாயகனாக தான் எஸ் ஏ நடராஜன் அந்த அதில் வந்து க எ எம்ஜிஆர் கொஞ்சம் காணாமையே போயிட்டார் அதில் அதாவது படத்தில் வந்து ரெண்டு பேர் தான் பேசப்பட்டார் மூணு பேர் பேசப்பட்டார்கள் ஒன்று வந்து எஸ் ஏ நடராஜன் இன்னொன்று வந்து எம்என் நம்பியார் மூணாவது வந்து ஜி ராமநாதன் நாலாவது வந்து டிஎம் எம் சவுந்தரராஜன் அண்ணம்மிட்டை வீட்டிலே கண்ணக்கோள் வைக்க வைத்த கண்ணக்கோல் வைக்கும் பாவியகள் மண்ணாய் போக நேருமே அப்படிங்கிற பாட்டில் தான் டிஎம் சௌத் ஃபேமஸ் ஃபேமஸ் ஆனது பா உளவும் தென்னல் காற்றின பாட்டு வாராயணி வாராய் இந்த பாட்டுகளில் வந்து ஜி ராமநாத எங்கேயோ போயிட்டார் அதே மாதிரி வசனங்களில் பேசுனதுலேயும் அந்த கேரக்டரை பண்ணதுலேயும் நம்பி யாரும் பண்ணிருப்பாங்க இது மாதிரி இவங்கெல்லாம் பாப்புலர் ஆனாங்க அதில் யாருக்கு வரல அந்த ஒரு வருத்தம் கலைஞருக்கு அதனுடைய விளைவு தான் அந்த நாம் படத்தை எடுத்தாங்க நாம் படம் பெருசாக அடி உடுந்துருச்சு அடி உடுந்ததுக்கு பிறகு அண்ணா அண்ணா கிட்டே வந்து அப்புறம் ரொம்ப நெருங்கி இருந்தார் நாட பல அவருடைய நாடகங்கள் வந்து இந்த மாதிரி சில நாடகங்கள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடகமாகவே போட்டாங்க அப்போ வந்து சிவாஜி வந்து திமுக மாநாட்டுக்கு நாடகங்களில் அவ்வளோவா பங்கெடுக்கலை கலைஞர் போடுவார் சில நாடங்கள் அதில் சிவாஜி நடிப்பார் சிவாஜி தனிப்பட்ட முறையில் நாடக சபையெல்லாம் ஒன்று வைக்காமல் கலைஞருக்கு செகண்டாகவே நின்றுக்கிட்டு இருந்தார் சினிமாவில் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் என் சிவாஜி வந்து அந்த திமுக இதில் வந்து கொஞ்சம் பெரிய தீவிரங்கள்லாம் காட்டும் ஆனால் பிரச்சார நாடகங்களில் அவர்தான் நடித்தார் பரபிரம்மம் அது மாதிரி காகிதப்பு பரபிரம்மம் போன்ற நாடங்கள்லாம் கலைஞரும் சிவாஜியும் சேர்ந்து நடிச்சு ஆனால் சிவாஜி கணசன் தன்னை எங்கேயுமே ஒரு நாத்திகவாதி அடையாளப்படுத்தினது இல்லையா சார் நாத்திகவாதியாக அவர் சொல்லவே இல்லை அதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த நாடகங்கள் நடித்த நடித்ததுனாலேயே அவங்களெல்லாம் நீங்கள் நாத்திகர்கள் நீங்கள் நடிச்சிங்கன்னா அது தப்புங்கிறது இவ்வளோ பீடிக்கையும் போடுறேன் அதை இது வந்து எம்ஜிஆர் வந்து சில நாடகங்கள் வந்து திமுக மாநாடுகளில் போடுவார் போட்டார் ஆனால் பேச்சாளர்கள் ஒருத்தரை வருவார் எல்லா மாநாடுகளையும் கலந்துக்கிட்டாரு சிவாஜியும் கலந்துக்கிட்டாங்க ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு முக்கியத்துவம் மேலே யாருக்கு சிவாஜிக்கும் எம்ஜிஆர் சரி ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வர ஆரம்பித்த போது சிவாஜி வந்து சினிமாவில் சான்சஸ் நிறையா வருது இந்த அசோசியேஷன் இருக்கிறதுனால புராண படங்கள்லேயோ ஒரு மற்ற ஒரு ஆத்திக ஆத்திக கருத்துக்களை சொல்கிற படங்கள்லேயோ நடிக்க முடியாத ஒரு சூல் ஒரு வளையத்துக்குள்ளார சிக்கிட்ட ஒரு ஃபீலிங் இருந்தது தனக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன ஒரு பிணக்கு வந்தபோது சிவாஜியை ஒரு வழி ஆக்கி விட்டாங்க சிவாஜி காஞ்சிருக்கும் பிணக்கா சிவாஜி அண்ணாக்கும் பிணக்க அண்ணாவுக்கு அண்ணா இதில் வரவே இல்லை இவங்க இவங்க கூட்டமாகவே சேர்ந்து சிவாஜியை வெளியே அனுப்புகிற முடிவில் இருந்தாங்க சிவாஜி உடனே என்ன பண்ணார் இதுதான் சான்ஸ்னு திருப்பதி கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு தான் அவன் அவன் ஒரு ஆத்திகை நான் காட்டினோடே இந்த கருத்தோடு இருக்கிற நீ கட்சியில் இருக்கக்கூடாதுனாங்க வெளியே வந்துட்டார் அவர் அதுக்கப்புறம் நடிகர் அவர் காங்கிரஸுக்கு போய் சேர்ந்துக்கிட்டார் சேஃப்டிக்கு அங்கே அந்த சந்தர்ப்பத்தை உடனே எம்ஜிஆர் பயன்படுத்திட்டு உள்ளே கடை உள்ள நுழைஞ்சார் தன்னுடைய படங்கள்ல எல்லாம் வந்து அண்ணாவை வந்து அண்ணாவை வந்து பாராட்டி பேசுகிற மாதிரி யாரும் பயசிருக்க முடியாது அந்த அளவுக்கு அண்ணா இல்லை அண்ணாவுக்கு க எம்ஜிஆர் அவர்களை நெருக்கமாக்குனதுல அதிகமான காரணம் வந்து கலைஞர் கருணாநிதிக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க இருவர் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்களா அதெல்லாம் உண்மை தான் அதுதான் உண்மை அதாவது அண்ணா கிட்ட வந்து கலைஞர் வந்து அண்ணா கிட்டே ரொம்ப நெருங்கி ஆகணும் அதாவது அன்னைக்கு வந்து ஐம்பது தலைவர்கள் தான் இருந்தாங்க ஆமாம் அண்ணா அதுக்கடுத்த ஏ வி கேசம்பத் அதுக்கடுத்த எம்இ நடராஜன் அதுக்க எம்இ நடராஜன் அதுக்கடுத்த அன்பழகன் அதுக்கப்புறம் சத்யவாணி முத்து ஆறாவதாக வந்து மாணவர் தலைவர்னு சொல்லி மதிய அழகன் இவங்க தான் தலைவர்கள் கலைஞர் இல்லவே இல்லை பராசக்தி படம் வந்ததுக்கு பிறகு இவர் பெருசாக வந்தார வழி தலைமை அளவுக்கு அந்த கொண்டு வரல கொண்டு வரல அதுக்கப்புறம் மனோகரா படம் வந்து அதில் இன்னும் பெருசாக வந்த உடனே தான் கலைஞர் வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்டார்கள் நிர்வாக லெவலில் வந்து அதாவது தலைமை இதில் வந்து அவர் இடம் பெறல அந்த சமயங்கள்ல எல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவலாகவே ஒரு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே வந்தார் கலைஞர் தான் எழுதுகிற படங்களில் சிவாஜிக்கு கொடுக்குற சான்ஸு எம்ஜிஆருக்கும் கொடுத்தார் மனோகரா படம் வந்ததுக்கு பிறகு தான் சிவாஜி வந்து கட்சி விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ வந்து சிவாஜி வந்து அந்த டைமில் வந்து அஞ்சு படம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு சிவாஜி ஒரு அது தமிழ்நாட்டில் எந்த தேட்டர் எடுத்தாலும் சிவாஜி படம் அந்த மாதிரி இருந்தது அதே நேரத்தில் எம்ஜிஆருக்கு பட சான்சஸ் எல்லாம் நல்லா வந்தது அவரை தூக்கி கொண்டு போய் எங்கே உயரத்தில் கொண்டு போய் வச்ச படம்னு எடுத்தீங்கன்னா மதுரை வீரன் மதுரை வீரன் படம் அதில் வந்து செருப்பு தைக்கிற தொழிலாளியாக ஒருவர் பட்டியலினத்தை சேர்ந்தவராக ஒருவர் பட்டியலினத்தை சேர்ந்தவரை ஒரு இளவரசி காதலிக்கிறாங்கிறது தான் மதுரை வீரன் கதை அதை அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்கெல்லாம் எம்ஜிஆர் தன்னுடைய இனத்தை காட்டி நடித்தாருனோட அவங்க அத்தனை பேரும் எம்ஜிஆரை தன்னுடைய ஆளாக நினைக்க ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் அண்ணா கூட இவர் க்ளோஸாக இருந்தது அண்ணாவுனுடைய வளர்ச்சியோட இவர் இருந்தது அதுவும் அவருக்கு சேர்ந்தது அடுத்த மதுரை வீரனுக்கு அடுத்த அப்படி வந்த படம் எதுன்னா கலைஞர் கதை வசனம் எழுதுன வசனம் எழுதுன மலைக்கண்ணன் மலைக்கண்ணன் மா மதுரை வீரனை தூக்கி அடிச்சது அப்பேற்பட்ட ஹிட் பயங்கரமாகச்சு அதுலேயும் கலை கலைஞர் மூலமாக தான் உள்ளே வந்தார் பட்சியராஜா ஸ்டூடியோவில் பெரிய ஸ்டாராக இந்த டைம்லலாம் அண்ணாவோடய நெருக்கமாக தான் இருக்காங்க அண்ணாவோட நெருக்கமாக இருக்கார் அண்ணா கூடவே தான் இருக்கார் திமுக திமுகங்கிறது ஒரு கட்சி அண்ணாவுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டவங்க அவங்கெல்லாம் அதுக்கு அடுத்த அப்படி மூணாவது படம் அதே வருஷத்தில் அலிபாபா வருது முதல் கலர் படம் தமிழில் ஓடிச்சோ 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 அப்படி ஓடிச்சு ஏப்ரல் மாதம் மதுரை வரை ஜூன் மாதம் மலைக்கல்வன் அக்டோபர் மாதம் அலிபாபா அந்த வருஷத்தில் அந்த மூணு தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அத்தனை எம்ஜிஆர் திமுகவில் இருக்கார் ஆக திமுகவுடைய வளர்ச்சி அதாவது இந்த சினிமாவோட ஒட்டி வளர்ந்த வளர்ச்சியில எம்ஜிஆருக்கு அந்த பங்கெல்லாம் எல்லாம் இருந்தது எல்லா படத்துலையுமே திமுக பற்றியும் பேசுவார் எந்த படம் இந்த எந்த மூணு படங்கள்லயுமே கட்சியை பற்றி ஒரு வார்த்தை கூட இருக்கு அப்ப எப்படி சார் திமுக வளர்ச்சிக்கு திமுக சேர்ந்த நடிகர் திமுக சேர்ந்த நடிகர் எங்க நடிகர் நடிக்கிறார் திமுக தொண்ட பூரா போய் பார்த்தா மலைக்கல்ல நீங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் வசனம் சொன்னால் யாரும் நம்பவே மாட்டான் அந்த அளவுக்கு இயல்பாக இருக்கும் ஒரு ஒரு அடுக்கு மொழி கிடுக்கு மொழி எதுவும் இருக்காது பேச்சு தமிழில் எழுதிப்பார் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் அதில் இருக்கும் கட்சியை பற்றியும் இதை பற்றியோ ஒரு வார்த்தை இருக்காது திராவிட கழகத்தினுடைய கொள்கைகள் ஒரு சின்ன இடத்துல கூட இருக்காது ஒத்த வருகை கூட இருக்காது முழுக்க முழுக்க கதையோடு ஒட்டி போன போடாது கதையை கதையை தவிர அதில் தன்னுடைய சிந்தனைகளை எதையுமே அதில் காட்டல அது நம்பவே முடியவில்லை அந்த வந்த விமர்சனமே வசனம் கருணாநிதியாமே நம்பவே முடியவில்லைங்கிறதுதான் வசன விமர்சனமே அந்த அளவுக்கு இது ஆனால் அந்த படம் அப்படி அவரை தூக்கி கொண்டு போய் வச்சதில் ஏன்னா மலைக்கிழமை பற்றி இன்னொன்று சொல்லணுன்னா அஞ்சு மொழியில் வந்தது தமிழில் வந்தது ஃபஸ்ட்டு தெலுங்கில் மலையாளத்தில் கன்னடத்தில் சிங்களத்தில் ஓ ஹிந்தியில் ஆறு மொழியை ஆறு மொழி ஹிந்தியில் ஆசாத்துங்கிற படத்தில் திலீப் குமார் அந்த ரோலில் நடித்து திலீப் குமார் சூப்பர் ஆனது அந்த படத்தில் தான் மலைக்கல்லாம் மலைக்கல்லணு தான் அந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய வெற்றி இருந்தது இதெல்லாம் வந்து அண்ணாவோடவே இருந்து இருந்து இருந்தால் இந்த திமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் படம்னா நம்ம படம் அப்படிங்கிற அளவுக்கு அப்போது இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் இது போட்டு திரைப்பட வெற்றிகள் எல்லாம் அண்ணா அப்படிங்கிற ஒரு பேராளுமே எப்படி பார்த்தாரு ஓகே ஒரு திரைக்கலைஞர் அப்படின்னு பார்த்தாரா இல்லை கொஞ்சம் வளர்ந்துட்டு வராரு கலைஞர் கருணாநிதிக்கு நிகராக வளர்றாருன்னு பார்த்தாரு அவரோட பார்வை எப்படி இருந்துச்சு அவரை பற்றி அவர் கவலைப்பட்டுக்கவே இல்லை அண்ணாவை பொறுத்தவரலும் என்னென்னா அன்டிஸ்பியூட்டட் லீடர்னு நீங்கள் சொல்லலாம் அண்ணா இருந்தவர்களும் அவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு யாருமே இல்லை எப்படிப்பட்ட ஒரு தலைவர்னால் உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னமோ இன்று மாலை ஏழு மணிக்கு தோழர் அண்ணாதரை பேசுகிறார் அப்போல்லாம் அறிஞர்லாம் கிடையாது தோழர் அண்ணாதுரை பேசுகிறார் அவ்வளோதான் போஸ்டர் இருக்கும் அவர் பத்து மணிக்கு தான் வருவர் ஆறு மணிலேருந்து கூட்டம் ஜே ஜே ஜெ ஜ நிற்கும் சேலம் போஸ் மைதானத்தில் லட்சம் பேர் இருக்கலாம் அவ அப்படியே ரொம்ப வழுஞ்சுக்கிட்டோம் ஆறு மணியில இருந்தேன் முன்னாடி இடம் பிடிக்கிறதுக்கு இது சினிமாவுக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி அப்படி போய் பத்தரை மணிக்கு வருவார் அப்பா அப்படியே கூட்டம் உக்காந்துருக்கும் கூட்டம் நகர நகரா எங்கேயும் ஆசையாது பத்தரை மணிக்கு வந்து அந்த மற்ற எல்லாம் பேசிட்டு பதினோரு மணி பதினொன்னே காலக்கு தான் பேச்ச ஆரம்பிப்பார் ஒரு மணி வரல போகும் உக்காந்துருப்பாங்க உக்காந்துருப்பாங்க இப்போ அது அந்த மகுடி ஓசை கேட்ட பாம்பு மாதிரி அவர் பேசுறது என்ன பேசுறாருன்னு கூட கிடையாது அப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த அப்போ எல்லாம் உண்டி குளிக்கிட்டு வர்றாங்க காசா உழவும் அதெல்லாம் திமுக வளர்ந்தது அந்த அளவுக்கு அவருடைய இது திறமை இருந்தது அதனாலதான் அவர் பின்னாடி அப்படி இளைஞர் இருப்பாங்க அவருடைய தலைமையை கேள்வி கேட்கறதுக்கே யாருமே இல்லை ஸோ அதனால் எம்ஜிஆர் வளர்றாரோ அதனால் அதை பற்றி அவர் எந்த அளவுக்கு அண்ணா இருந்தார்னா ரெண்டு தடவை பொதுச் செயலாளராக விட்டார் மூணாவது தடவை வரும்போது நானே பொதுச் செயலாளராக தொடர்வது நல்லதில்லை சரியில்லை கட்சியில் ஜனநாயகம் இருக்கிறத காட்டணும் எனக்கு பதிலாக வேறு ஒருத்தரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி நாவலர் வந்து பொதுச் செயலாளராக்கி தம்பி வா தலைமையேற்கவா உன் கீழ் பணியாற்றுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு போட்டு அவரை பொதுச் செயலாளராகி கீழிருந்தார் அவர் தைரியம் நமக்கு ஒரு போஸ்ட் இல்லைன்னா கூட நான் தான் தலைவங்கிற தைரியம் நாவலர் வந்தாலும் அண்ணா தான் தலைவர் அப்படிதான் அவர் அந்த அளவுக்கு இருந்ததுனால தான் அவர் அசைக்கவே முடியல அப்போ என்ன ஆச்சுன்னா எம்ஜிஆர் இந்த ப படங்களில் நல்ல பிரபலமாக வந்து சரோஜாதேவி காம்பினேஷன்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு வர ஆரம்பித்து மன்னாதி மன்னன் போன்ற படங்கள்லாம் தூக்கி அடிச்சுக்கிட்டு வந்து நல்லா வரும்போது அவருடைய சேவைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணா நினச்சார் அண்ணா நினச்சி அவர் முழு நேரம் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தபோது அவரை எம்எல்சி ஆக்கினார் மேல்சபை மேல் சபையில் ஆக்கினார் உறுப்பினர் ஆகின உடனே அந்த நேரத்தில் தான் எம்ஜிஆருக்கு ஒரு சபலம் ஒன்று வந்தது சில கூட்டங்களில் இவர் போவார் என்ன பண்ண ஆரம்பிச்சார் இருவரில் அதை காட்டியிருப்பார் ஒரு முக்கியமான பேச்சாளர் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட்டத்தில் உடையவர் உண்மை அது கண்ணால் பார்த்தவங்க கண்ணால் பார்த்தவன் இன்னைக்கு எவனா வந்து நாங்க தான் எம்ஜிஆருக்கு வாழ் பிடிக்கிறவனு வீரவாசன் பேசிக்கிட்டு எவனோ ஒருத்த வந்து கத்திக்கிட்டு இருந்தான் என்னடா அனுச்சிக்கிட்டு இருக்காண்ணா போட அவங்க உன் மாதிரி பத்து பேரை பார்த்துருக்கேன்னு சொல்லி எவனோ ஒருத்த வந்து உளர்னா எம்ஜிஆர் நீ கருவ முன்னே எப்படின்னு பார்த்துருக்கியாட நீ அப்படின்னு கரெக்டாக அந்த 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 முக்கியமான ஸ்பீ ஸ்பீக்கர் பேசுகிற நேரத்தில் உள்ள ஒரு எம்ஜிஆர் 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 அப்படியே கூட்டம் அந்த ஆள் அந்த மேடையில் பேசுகிறோம் அம்போடு கல்வி ஆகிடுவோம் அப்படியே பண்ணி 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 இதை என்ன பண்ணார் அண்ணாவுக்கும் அதை பண்ணலாங்கிற அளவுக்கு வர ஆரம்பித்தார் ஓ கலைஞருக்கு அதை பண்ணி கொஞ்சம் கலைஞர் கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தார் இவர் வளர்றாரு நம்ம இருக்க காமிச்சிருவாங்க இருவர் படத்தில் வந்து இது அவர் வந்து எப்போ பண்ண ஆரம்பித்தாருன்னா கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்த போ வந்த போதுக்கு தான் அதை ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிகமாக பண்ணார் ஒரு மதுரை மாநாட்டில் மதுரையிலே ஏதோ ஒரு மாநாட்டில் கலைஞர் தான் கடைசியாக பேசுறதா இருந்து பேசணும் எம்ஜிஆர் பேசி முடிச்சுட்டார் கூட்டம் அப்படியே கலைஞ்சிட்டார் கூட்டம் அப்படியே போயிடுச்சு அதில் கலைஞர் என்ன பண்ணார் தனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி மயக்கம் போட்டு இது பண்ணிட்டார் வீட்டை சரியாக பேசாமல் வந்துட்டார் அப்பவே அந்த இவங்களுக்குள்ளார தகராறுறாரு அண்ணா இருக்க அண்ணா இருக்கிற காலத்துலேயும் அவர் ரெண்டு தடவை அது மாதிரி ட்ரை பண்ணார் அண்ணா பேசிக்கிட்டு இருக்கப்போ உள்ள நுழைஞ்சார் ஆனால் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இல்லை அண்ணா பேசிட்டு போயிட்டார் பாதி கூட்டம் போயிடுச்சு அண்ணா பேசிட்டு போன பிறகு பாதி கூட்டம் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தான் பேசணும் ஓகே எம்ஜிஆர் அதில் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் ஒரு ஷாக் இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு தான் பேசி முடிச்சுட்டு இறங்கி போனோன்னு கூட்டம் கலைஞர் ஒரு இன்னொரு மீட்டிங்கில் ட்ரை பண்ணும்போது அது நடக்கலை கூட்டம் அப்படியே இருந்தது இது ரெண்டும் தெரிஞ்சும் கூட ஒரு ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏதோ இப்போ கொஞ்சம் காங்கிரஸ் கூட கொஞ்சம் அப்படி அண்ணாவை மிரட்டுற மாதிரி காங்கிரஸ் கூட கொஞ்சம் இலக்கமாக இணக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு மீட்டிங்கில் என்ன பண்ணார் அண்ணாவின் தலைவர் காமராஜரின் வழிகாட்டின்னு பேசினார் திமுக கூட்டத்தில் இப்போ தி திமுக கூட்டத்தில் பேசும்போது அண்ணாயின் தலைவர் காமராஜரன் வழிகாட்டினார் அந்த கூட்டமே கொஞ்சம் ரகலாச்சு உடனே கட்சியிலேருந்து இதுக்கு நீ பதில் சொல்லணும்னு ஒரு ஓகே லெட்டர் போச்சு கண்டனம் தெரிவித்து இது பண்ணாங்க மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி உடனே என்ன பண்ணார் எம்எல்சி ரிசைன் பண்ணார் இருக்கும்போது பண்ணிட்டார் எம்எல்சியாக இருக்கும்போது பேசிட்டு ரிசைன் பண்ணிட்டார் அண்ணாக்கிட்ட போய் லெட்டரை கொடுத்துட்டு அறுபாடு போயிட்டார் வாட் இஸ் அண்ணா எப்படி அண்ணா அதை வாங்கி வச்சுக்கிட்டார் வாங்கி அச்சப்பட்டார் அச்சப்பட்ட அச்சப்பட்டார் ராஜினாமா ஓகே அப்படின்ட்டார் காலையில் ராஜினாமா பண்ணுறாரு அன்னைக்கு வந்து முந்தின நம்ம நாள் வந்து என் கடமைங்கிற படம் ரிலீஸ் ஆகிருக்குது எம்ஜிஆர் எம்ஜிஆர் கிரவுன் டாக்டிஸில் ஓடுது படம் நான் அம்மா ஸ்டாண்டில் படிச்சுட்டு இருக்கேன் மழைப்படி எம்ஜிஆர் படம் தான் அந்த கூட்டம் ஆட்டி தட்டி நடக்கும் மார்னிங் ஷோ ஃபுல்லு மத்தியான செய்தி எம்ஜிஆர் விலகினார்னு ஈவினிங் ஷோ பாதி தேட்ரு காலி செகண்ட் ஷோ எம்டி ஓஹோ தியேட்டரு காலி சின்ன துறையினு என் கிளாஸ்மேட்டு இவங்கெல்லாம் டிக்கெட் வாங்கி வச்சுருந்தாங்க என்னன்னு நினச்சிக்கிட்டுருக்காங்க வெளியே போயிட்டானா அத்தனை பேர் டிக்கெட்டை கிடிச்சி போட்டு போயிட்டான் எம்எல்சி தானே வெளியே போனார் கட்சி தான் வெளியே போயிட்டார் அண்ணாமல் எது திரு போனேன் அப்படியா நீ நான் எதிர்க்கிறதா அப்படின்னு மன்னாதி மன்னன் எடுத்த ப்ரொடியூசர் படம் தான் என் கடமை நடேசன் பேர் ரெண்டு நாள் ஓடுங்க படம் எம்ஜிஆருக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இங்கே எதாவது பண்ணோம் நம்ம கதை கந்தல்னு அன்னையிலேருந்து அண்ணா கிட்ட வம்புக்கு போகிறதே நிறுத்திட்டார் அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஜாக்கிரதையாகிட்டார் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டார் பெரிய இடங்கள்லாம் ஒன்று பெருசாக அவர் கொடுக்கல எந்த பெரிய பதவியும் அவர் கொடுக்கவே இல்லை எம்எல்சி கொடுத்தது தவறுன்னு நினச்சாரு ஆமாம் அதாவது அது வந்து அந்த டைமில் வந்து யார் யாருக்கோ கொடுத்துருக்கலாம் ஆனால் அண்ணா வந்து இவர் என்ன சொன்னார்ன்னா என கட்சியில் கட்சியினுடைய வளர்ச்சியில் எம்ஜிஆருடைய பங்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து அண்ணா ஒத்துக்கிட்டார் அதில் வந்து நம்ம இதயக்கணி வந்து அப்பா சொன்னதான் அது அந்த மாதிரி டைமில் தான் அது கீழே விழுந்தது மடியில் விழுந்தது அதை எடுத்து நீ எதையத்தில் வைத்து கொண்டேன் அப்படின்னார் அதை அதை உடனே அது எப்போ ஒரு மீட்டிங்கில் சொன்னது அதை வந்து ஹைலைட் பண்ணி பரிசு பண்ணிட்டாங்க அந்த பப்ளிசிட்டிக்கெல்லாம் காரணம் வந்து ஆரம்பி இருப்பேன் அவர் தான் இது மாதிரிலாம் எம்ஜிஆர் அப்படின்னு அதெல்லாம் பண்ணுது அவர் தான் அப்படி வச்சு அப்படி வ வந்துட்டார் வந்த உடனே கட்சி பிரிஞ்ச போது அண்ணாமலையில் இருந்த மரியாதையில் தான் அவர் முக்கியமாக பிரிஞ்சதுக்கு காரணம் எம்ஜிஆருக்கு அண்ணாமலையில் உண்மையான ஒரு பக்தி இருந்ததுக்கு எடுத்துக்காட்டே அண்ணா திமுக போது அவரு அவருக்கு கலைஞர்கிட்ட வந்த கோபத்தில் ஒரு முக்கியமான காரணம் வந்து அண்ணாவை வந்து பின்னுக்கு தட்டுறாருங்கிறது தான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க அண்ணா நிற்பார் அண்ணாவுக்கு முன்னாடி கலைஞர் போகிற மாதிரி ஒன்று போட்டாங்க அண்ணாவை பின்னுக்கு தட்டி இவர் முன்னுக்கு போகிற மாதிரி போட்டாங்க அந்த போஸ்டர்லாம் எம்ஜிஆர் ஏற்றுக்கலை அதே மாதிரி கலைஞருக்கு ஒரு சிலை வைக்கிறதுக்கு முடிவெடுத்தாங்க சிலை வைக்கிறதுக்கு முடிவெடுத்து அது அந்த சிலை அமைப்பு குழுவுக்கு தான் தலைவராக போட்டாங்க அண்ணா உயிரோடு இருக்கும்போது அண்ணா உயிரோடு இருக்கும்போது கலைஞருக்கு சில கலைஞருக்கு சிலை அண்ணா அண்ணாவுக்கு செலவு வச்சாச்சு கலைஞருக்கு சிலை வைக்கிற முடிவு எடுத்தாச்சு எங்கேன்னா இப்போ ஜெமினி ரவுண்டா இது இருக்குது இல்லையா ஜெமினி பாலம் அங்கே தான் சிலை அப்போ ஜெமினி பாலம் இல்லை அந்த இடத்துல வைக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி பீடமெல்லாம் கட்டிட்டாங்க அண்ணாக்கிட்ட டேட்டு கொட்டும் அவர் அண்ணா வந்து இப்படின்னு சொல்லாமல் அப்படின்னு சொல்லாமல் பேசாமல் இருந்துட்டார் எம்ஜிஆர் கண்டுக்கவே இல்லை கலைஞருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு கட்சியில் மிகப்பெரிய நகல் நினைக்கிறோன்ன என்னை கேட்காமலே வைத்து விட்டாருன்னு எதெல்லாம் சொல்லி அந்த அப்போ இடத்தையெல்லாம் உடச்சு அந்த இது இதே ரத்தாயிடுச்சு அந்த அளவுக்கு போயிடுச்சு சிலையை திறக்கலாம் சிலையை கடைசியில் சிலைக்கு ஆனால் அந்த சிலையைத்தான் வெலிங்டன் தேட்டர்கிட்ட அப்புறம் வைச்சாங்க அதே சிலை தான் அது அந்த சிலையை தான் வைச்சாங்க அதை திறந்து வச்சது அந்த சிலை அமைப்பு குழுவுக்கெல்லாம் யாருனாக்கா எங்கள் அண்ணா ராஜாராம் தான் எல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணார் அது ஒரு அல்பாய் சில போய் சேர்ந்துருச்சு அந்த சிலை அது கலைஞருக்கு அதுக்கப்புறம் அது பிடிக்கல சிலை சிலை போது சில இதெல்லாம் சொன்னாங்க சிலைக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜா அந்த சிலை சரியாக இல்லைன்னா அது அந்த யாருக்கு அந்த சிலை வச்சோமோ அந்த சிலைக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு பாதிப்பு வருங்கிறது ஒரு ஜோசிய நம்பிக்கை அவர் நம்ப மாட்டார் தானே கலைஞர் நம்ப மாட்டார் அந்த நம்பிக்கையின் காரணமாக தான் நேரு தான் உயிரோடு இருந்தவர்களும் தனக்கு செல வைக்கிறது அனுமதிக்கவே இல்லை அவர் பெரிய பகுத்தறிவுவாதி தான் அவருக்கு ஜோசியம் பார்க்க தெரியும் அதையும் மிஞ்சி என்ன பண்ணிட்டாங்க மீனாகுமாரின்னு ஒரு நடிகை பாம்பேல ஒரு சிலையை வச்சுப்பிட்டா சிலை வச்சாரு நம்புறீங்களோ இல்லையோ ஒரு வருஷத்தில் நேர் சேர்த்து போயிட்டார் அது அந்த சிலைக்கு ஒரு ஜாதகம் இருக்குதுங்கிறது அதே மாதிரி தான் அண்ணாவுக்கு சிலை போது அண்ணா அது சிலை வச்ச ஒரு வருஷத்துல இருந்துட்டார் இதெல்லாம் பக்தருக்கு அப்பாற்பட்டு கோயின் சேன்ஸுக்காக சொல்கிறீங்க கோயின் சொல் அது அண்ணா மேலே இருந்த ஒரு தான் அண்ணாவுக்கு சிலை வந்து இன்றைக்கி அண்ணா சிலையில் இருக்க அந்த சிலை எம்ஜிஆர் வச்சுட்டான் எம்ஜிஆர் தனிப்பட்ட முறையில் தானே சொந்தமா அதனால தான் தனக்கு எம்ஜிஆரே சிலை வைக்கணும்னு சொல்லி கலைஞர் அதை இது பண்ணார் அது ஏதோ கட்சிக்குள்ளார் நடந்த பல பிரச்சனைகள் அது அப்படியே காலியாச்சு இந்த அளவுக்கு அவர் வந்துக்கிட்டு இருந்தார் சாகர் ஓரளவு அண்ணா இருக்கிற இந்த மரியாதை இதாக இருந்தது ஆனால் எ எம்ஜிஆருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த மரியாதையை அண்ணா வந்து கொஞ்சம் கட் பண்ணுற மாதிரிலாம் இருந்தார் உடம்பு சரியில்லாம் படுத்தும் போது முழு செலவையும் தான் ஏற்றுக்கிறேன்னு வந்தார் எம்ஜிஆர் அதை வந்து கட்சியில் யாரும் ஒத்துக்கலை நீ காப்பாற்றின மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை வந்து முழு பணத்தையும் கொடுத்துருச்சு கொடுத்துட்டு அமெரிக்கா போனது எல்லாமே அந்த சமயத்தில் வந்து எங்கள் அண்ணன் ராஜாராம் வந்து கூடவே அமெரிக்கா போ அமெரிக்காவுக்கு அமிச்சதும் எம்ஜிஆரும் சிவா கலைஞரும் சேர்ந்து முடிவு எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லாம் போகும்போது அண்ணாவை அமெரிக்கா கூப்பிட்டு போகணுன்னு போது எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்ந்து எடுத்த முடிவு ராஜாராம் தான் கூட்ட துணைக்கு போகணும் உங்கள் அண்ணன் தான் அண்ணன் தான் போகணுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு அது சேர்ந்து எடுத்த ஒரே முடிவு முடிவாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவுக்கு ரெகுலராக கம்யூனிகேட் கேட்டுக்கிட்டே இருந்தார் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு டெய்லி கேட்டுக்குவார் உங்கள் ஏதாவதுனா சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அமெரிக்கா வர்றேன் அப்படி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அதில் இருந்தார் இங்கே கே கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அண்ணா வந்து அட்மிட் ஆகும் கடைசி காலத்தில் அட்மிட் ஆனும்போது எம்ஜிஆர் வந்து முழுக்க முழுக்க அங்கே வந்து ஷூட்டிங் முடிச்சிட்டு நேரம் அங்கே தான் வந்துடுவார் அங்கே வந்து உக்காந்துட்டு அங்கேயே கிடப்பார் இன்னொரு டவுட்டு இல்லையா இப்போ அமெரிக்காவுக்கு போகும்போது கூட அண்ணா அவர்கள் வந்து கிட்ட அட்வர்சரி இந்த ஹவுஸ் அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு ஆங்கில புத்தகத்தினுடைய ஒரு முதல் பக்கத்தை கொடுத்தாரு அதாவது வீட்டுக்குள்ளேயே உனக்கு வந்து ஒரு எதிரி இருக்கிறான் அப்படிங்கிற மீன் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கில புத்தகத்தினுடைய பக்கத்தை கொடுத்ததா சொல்றாங்க சொல்கிறாங்க அது யாரை மீன் பண்ண அப்படி கொடுத்தாரா அது மாதிரிலாம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா அவர் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கூட நாங்கள் நின்னோம் அந்த ஏர்போர்ட்டில் இருந்து அவர் வேலை ஃப்ளைட்டு போகிறவரே நாங்கள் தான் இருந்தோம் அதனால் அது மாதிரிலாம் யாரையுமே அவர் இல்லை தனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது லட்சக்கணக்கில் ஜனங்கள் நிற்கிறாங்க அப்படியே அந்த வேனில் அப்படியே கூட்டிகிட்டு போய் அங்கே இது நிறுத்தணும்னு தட 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 பிள்ளை ஓடி உள்ள போயிட்டார் அண்ணா அண்ணா போயிட்டார் அவர் அவருக்கு கேன்சரை பற்றி நல்லா தெரியும் என்ன காரணம்னா அண்ணாவுடைய வளர்ப்பு மகன் பரிமளம் இருக்கார் இல்லையா பரிமளம் வந்து அண்ணாவுடைய அக்கா அவருடைய பேரன் அவர் அக்கா மகளுடைய மகன் அந்த அக்கா மகள் அதான் பரிமளத்தினுடைய தாய் கேன்சரில் தான் இருந்தாங்க கேன்சர் வந்துருச்சு அவங்களுக்கு படித்து அப்போ கேன்சரை பற்றி எல்லா புக்கையும் வாங்கி படிச்சுட்டார் அதனால் கேன்சரை பற்றி அவங்களுக்கு அவருக்கு அத்துப்படி கம்ப்ளீட்டாக தெரியும் அந்த கேன்சர் வேதனை தாழாமல் தான் அவங்க கிணத்துல உளுந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அந்த அதனால் தனக்கு கேன்சர் வந்தோது ஃபுல்லாக படிச்சுட்டார் இது என்ன ஆகும்னு தெரிஞ்சு போச்சு அதில் அவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சிக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டார் கடைசி கட்டங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவர் சைலண்ட்டாக இருந்து கட்சிக்காரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது எம்ஜிஆர் இந்த டைமில் வந்து எந்நேரமும் வந்து அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அடையா இருக்கேன் இந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் வந்து ஷூட்டிங் முடித்தோன்னு நேரம் அங்கே தான் வருவார் இல்லை இப்படி இவ்வளவு நெருக்கமாக அணுக்கமாக இணக்கமாக இருந்திருக்கிறார் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஆனால் அண்ணா அவர்கள் ஐடியாலஜிக்கெல்லாம் எம்ஜிஆர் வந்து ஸ்ட்ராங்காக அப்படின்லாம் பார்த்தாரா எப்படி டீல் பண்ணார் அவர் அதாவது க கருப்புக்கொடி போராட்டம் ஒன்று நடந்ததுங்க நேரு வந்து என்ன பண்ணிட்டாரு டிஎம்கே எல்லாம் ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி சம் நான் சென்ஸ் அப்படின்ட்டார் வாட் டை ஆர் டாக்கிங் இட்ஸ் நான் சென்ஸ் அப்படின்ட்டார் நான் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரு சென்னைக்கு வரும்போது கருப்புடி காட்டுறது ஆரம்பிச்சிட்டாங்க காமராஜர் தான் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் அப்போ வந்து பீக்கில் இருக்கிற சினிமா ஃபீல்டில் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டு ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டில் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து உள்ள திட்டாங்க ட்ரிப்ளிகேட் போலீஸ் ஸ்டேஷனில் தான் ரிமாண்ட் வச்சுட்டாங்க அந்த நேரத்தில் தான் எங்கள் அண்ணன் வந்து அப்போ தான் திமுகவில் சேர்ந்த புதுசு அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தினத்தந்திக்கு அவர் செய்தி சொல்லிட்டு இருக்கார் த கழகத்திலருந்து செய்தி சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி அவரையும் கொண்டு போய் அதே இவங்க மூணு பேர்த்தோட ரெண்டு பேத்தோட சேர்த்து இவரையும் உள்ள போட்டாங்க எம்ஜிஆருக்கு எங்கள் குடும்பத்தை முதலியாக தெரியும் எஸ்எஸ்ஆருக்கு நல்லா தெரியும் ஆனால் அந்த மாடத்தரசில் அடிக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தது அதனால வந்துட்டு போகிறது அதனால் அவர் பெரியா பெரிய ஆளாக வர்றது காலத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல பழக்கம் அவங்க வந்தவுடனே எம்ஜிஆருக்கு ஜெயிலை கண்டால் எவ்வளோ பயங்கிறது அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது இவர் உள்ளே ஏதோ ஆறு மாதம் மூணு மாதம் போட்டால் என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க ரேட் ஆகிட்டாங்க முக்கிய டாப் ஹீரோ அன்றைக்கி இவர் உள்ளே போய் ஆறு மாதம் போட்டாக்க படமெல்லாம் அப்படியே நின்றுப்போம் என்னடா பண்ணுறது அண்ணா உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் நடிகர்களுக்கு நாங்கள் விளக்களிச்சிருக்கிறோம் எந்த போராட்டத்தை கலந்து கூடாதுன்னு ப்ரொடியூசர்கள் நன்மை கருதி அதனால் இவங்களை நீங்கள் வந்து தயவுசெய்து விடுதலை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டார் கேட்டுக்கிட்ட உடனே இவங்கள விடுதலை பண்ணாங்க ஒரே நாள் தான் ஜெயிலில் இருந்தார் ஆனால் அந்த எங்கள் அண்ணன் சொல்லுவார் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனால் அது கொடுத்து வச்சிருக்கார் ஜெயிலருந்து வர்றாரு எங்கள் அண்ணன் உடனேயா பழம் இம்போர்ட்டட் ஃப்ரூட்டு ஜாமு ஃப்ரூட்டு அது இதுன்னு மூணு நாலு கூட எல்லாம் ப்ரொடியூசருக்கு கொழந்தை கொடுத்தது இவங்களுக்கு எல்லாத்தையும் வந்தாரு எங்கள் அப்பாவை சொன்னார் இப்படி பிறந்தா இருந்தால் அடிக்கடி போயிட்டு ஓடாது அந்த மாதிரி அதில் தான் எங்க அண்ணன் மேலே எம்ஜிஆருக்கு அவ்வளோ பிரியம் ஜெயில் மேட்டுங்கிறது ஒரு ஜெயில் மேட் ரூம்மேட் மாதிரி ஜெயில் மேட் அப்படிங்கிறது அதை பற்றி காவலப்படுத்த எஸ்எஸ்ஆர் அதுக்கு முன்னாடி நேரம் ஜெயிப்போருக்காரு அவரை பற்றி காலப்படல இது எம்ஜிஆருக்கு அதில் எங்கள் அண்ணன் மேலே ரொம்ப பிரியத்துக்கு ஒரு காரணம் அது ஒரு முக்கியமான காரணம் அண்ணாவினுடைய இறுதி நாட்களில் எம்ஜிஆரை எப்படி அவர் பார்த்துக்கிட்டாரு இறுதி நாட்கள்லையும் கலைஞர் போலவே ஒரு சக தம்பியாக நினைச்சாரா இல்லை கொஞ்சம் இல்லை இல்லை தம்பியாக தான் நினச்சார் எம்ஜிஆர் எல்லாம் பத்திரமா வச்சுக்கங்கிற அந்த மூணெல்லாம் அவருக்கு இருந்தது எம்ஜிஆர் வந்து ஒரு அவர் ஒரு முக்கியமான ஆளாக தான் வச்சிருந்தாரு தன்னை மீறி அவர் 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 அண்ணா கிட்ட இருந்த ஒரு த இது என்னன்னா தன்னை மிஞ்சி கட்சி போகாதுங்கிறதுல அவர் உறுதியா இருந்தார் அவர் அவர் நினைச்சிருப்பாரா சார் ஒருவேளை நம்ம இறந்த பிறகு இப்படி கட்சி உடனே நினைச்சிருப்பாரா நீங்க நினைக்கிறீங்களா அது இருந்திருக்கும் ஒரு வளர்ந்த கட்சி உடையாமல் இருக்கவே முடியாதுங்க அப்பவே என்ன ஆச்சுன்னா அண்ணா இருந்த காலத்துலேயே சம்பத்து உடச்சிக்கிட்டு போயிட்டாருல தமிழ் தேசிய கட்சின்னு ஆரம்பித்து தமிழ் அந்த சம்பத்தை கண்ணதாசன் அண்ணாவை கேவலப்படுத்துகிற மாதிரி வேறு யாரும் இல்லை சம்பத்தாக ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் கண்ணதாசன் உச்சகட்ட படுத்திக்கிட்டு இருந்தா அப்படி ஜெயகாந்தா கண்ணதாசன் இவங்கெல்லாம் இப்படி தான் கேவலப்படுத்துனாங்கன்னு அந்த மாதிரி பண்ணாங்க அது அப்போவே கட்சி உடஞ்சது போது சம்பத்தினுடைய இதை பார்த்து என்ன நினச்சாங்கன்னா சம்பத்து எங்கேயோ போயிடுவார்னு நினச்சாங்க எம்ஜிஆர்லாம் அவர் கூட போய்டுவார் தான் எம்ஜிஆருக்கு எகெயின்ஸ்டாக தான் அந்த இதே நடந்தது அந்த எம்ஜிஆருக்கு கட்சி உடஞ்சது ஆமாம் எம்ஜிஆருக்கு அதிக முக்கியத்துவம் சினிமாவில் இருக்கிறதுனால கருணாநிதிக்கு அதிக முக்கியத்துவம் இந்த சினிமாக்காரர்களை வச்சுட்டு தான் நீ கட்சி நடத்தாத உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறதுங்கிறது தான் தகராறு ஆனால் அப்படி தான் இருந்தாரா சார் அண்ணா அண்ணா அப்படி தான் ஓகே சினிமாவில் உங்களுக்கு இருக்கிறதுனால நம்மள ஈஸியாக போய் ரீச் ஆக முடியும் மக்கள் அப்படி தான் நினச்சார் அப்படி விட்டுட்டாரு விட்டுட்டதுனால என்ன போச்சுன்னா அரசியல் முழு நேரமாக இருந்து மதியன் க சம்பத்து போன்றவர்கள்லாம் பின்னணிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு கோவம் வந்து அவங்க ஒன்றுமே செய்யாமல் இவங்க செய்கிறாங்க நம்ம இவ்வளவுலாம் செஞ்சுட்டு நம்ம பின்னாடி போகிறாங்கிற கோவம் அவங்களுக்கு வந்தது அந்த கோவத்துல தான் கொஞ்சம் அந்த வேலூரில் நடந்த மாநாட்டில் சம்பத்து சட்டை பிடிச்சிக்கிட்டு உக்கார வச்சதெல்லாம் ஒரு தகவல் உண்டு அதை பற்றி தெளிவான விஷயம் யாருக்குமே தெரியாது அதில் வந்து தான் வெளியில் வந்த உடனே அவர் தமிழ் தேசிய கட்சின்னு அவர் சம்பத்தை எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா அண்ணா விட தீவிரமாக திராவிட இயக்கத்தை பற்றி பேசுவார்னு எதிர்பார்த்தா ஹிந்தி வாழ்க அப்படி அப்படியே பத்தாவது நிமிஷம் கட்சி ஆரம்பிச்சார் பத்தாவது நிமிஷம் கட்சிக்கார் இந்திய தேசியமாக தேசியம் ஒழிஞ்சு போயிடுச்சு அதோடு போயிடுச்சு அப்புறம் நேராக போய் காமராஜிட்டு போய் சரண்டர் ஆகிட்டார் அதோடு அவர் கதை இதாகி போச்சு அப்படி எம்ஜிஆருக்கு எகென்ஸ்டாக ஆரம்பித்து எம்ஜிஆருக்கு கலைஞருக்கு எகென்ஸ்ட்டாக போன சம்பத்து கடைசியில் எம்ஜிஆருக்கும் கை கொடுத்து அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் பின்னணி நின்றுவரும் சம்பத்து தான் அந்த அளவுக்கு சம்பத்துக்கிட்ட அவர் க்ளோஸ் ஆனார் அதெல்லாம் அரசியல் விசேஷம் அண்ணா வந்து அவருடைய இறுதி காலகட்டத்தில் எம்ஜிஆர் சமமாக தான் பார்த்தார் ஆமாம் தான் பார்த்தாரு அந்த முக்கியத்துவத்தை அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் அந்த ஹாஸ்பிட்டல் சம சம்பந்தமான பல விஷயங்களில் வந்து எம்ஜிஆருடைய உதவி நிறையா இருந்தது அவருடைய வைத்திய செலவுகள் சில இதெல்லாம் அந்த மில்லருங்கிற டாக்டர் வர்றது இதுக்கெல்லாம் அவங்க வந்து என்ன வேணுமோ அதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டேரு எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் அவர் கேட்காமையை கொடுத்தார் கேட்காமையோ கொடுத்தாரு வீட்டுக்கு பணம் வேணுமானலாம் கேட்டார் அதெல்லாம் வந்து அண்ணா மறுத்துட்டார் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுட்டார் அதுக்கெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அண்ணா வந்து அந்த விஷயத்தில் ஓரளவுக்கு குடும்பத்தை அதாவது இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்களோட கம்பேர் பண்ணால் அண்ணாமி எல்லாம் பார்க்கவே முடியாது பெரிய தியாகினு யார் யாரையோ சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய இயக்கத்தில் இருந்த ஒரு மனுஷன் ஒரு வரலை காட்டியிருந்தால் எங்கேயோ போயிருக்கலாம் கடைசியில் என்ன மா சாப்பாட்டுக்கு தேவையான பணத்தை தான் அவர் வச்சுட்டு போனார் பரிமலை டாக்டராகி மாசம்பழம் வாங்கி போலக்கிற அளவில் தான் அவங்க குடும்பம் இருந்தது அது மாதிரி தான் இருந்தது ஏன்னா நாங்களாம் கூடவே இருந்தோம் இன்றைக்கி வந்து கூட எங்களோட தான் இருக்காங்க அந்த பசங்களெல்லாம் இருக்காங்க அதனால் எங்களுக்கு தெரியும் அண்ணாவது வீடு வாங்குறதுக்கு கடை வாங்கி தான் வாங்கினார் எங்கள் என்னுடைய தாய்மாமன் டாக்டர் நடேசன் அவர் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டியினுடைய சேர்மன் அவராக ஜெயிச்சு வந்தவர் கட்சி மூலமாக வரல அவராக ஜெயிச்சு சேர்மனாக இருந்தவர் அண்ணாவுக்கு வீடு இல்லைன்னு உடனே அண்ணாவை வீட்டுக்கு வரவழைச்சி அந்த வில்லேஜரோட வீட்டை அவரே பார்த்து லோன் கொடுத்து அந்த வீட்டை இது பண்ணி கொடுத்தாரு ராஜா வச்சு தான் அவன் பண்ணி கொடுத்தாரு கையெழுத்து போடுறதுக்கு சாட்சி கையில இது போடுறதுக்கு எவனு வர்லைங்க அந்த மாதிரியான சூழ்நிலை அது மாதிரி டைமில் இவரே ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுத்தாரு இதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அண்ணாவுடைய வாழ்க்கை அது நினச்சிருந்தாக்கும் பத்து நிமிஷத்தில் ஏன்னா ஆட்சிக்கு வரப்போறாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது அந்த சூழ்நிலை சிம்சன் கம்பெனிலாம் அண்ணா கிட்ட வந்து நின்றுட்டாங்கல்ல நாளைக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சவுக்கார் பட்டியை அப்படியே வந்து இல்லை சேட்டுக்கு போறாங்க நாளைக்கு திராவிட இயக்கம் வந்துருச்சுன்னா நம்மளை ஏதாவது பண்ண போகிறாங்கன்னு அந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லியிருந்தாங்க மாளிகை வாங்கி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கூட அவர் வாங்கலை ஆனால் எம்ஜிஆர் நிறைய உதவிகள் பண்ணார் அந்த குடும்பம் போயிட்டு வர்றதுக்குலாம் கொடுத்தார் ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கும் வீட்டுக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் கார்கள் எல்லாம் பல வகையில் கொள்கை ரீதியாக நிறைய விஷயங்கள வந்து உள்வாங்கன்னா கூட அண்ணா வந்து உடன் உடன்பிறந்த ஒரு அண்ணாவாகவே நினைச்சி தான் நினைச்சாரு அதுல வந்து சந்தேகம் கிடையாது கொள்கை வழியில ஒரு ஈடுபாடு காட்டினாராங்கிறது ஒரு அதான் அதுல சில குறைகள் இருந்தாலுமே அண்ணாவை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தன்னுடைய ஒரு தலைவர் அப்படிங்கறது தான் எப்பயுமே வச்சிருந்துருக்கு நான் ஒரு மேல அவருக்கு இருந்த பக்தியும் பாசத்தையும் பாக்கணும்ன்னா நீங்கள் பல்லாண்டு வாழ்வு படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்குறேன் அண்ணாவின் மீது யாருடைய பாசம் அதிகமாக இருந்துச்சு ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருந்தாங்க நீங்கள் அண்ணாவுடைய பிறந்த நாள் அண்ணா சாக போகிறாருங்கிறது தெரிஞ்சு போச்சு அண்ணாவுடைய பிறந்த நாள் வருது அறுபதாவது பிறந்த நாள் அது அறுபது இடத்துல செலை வைக்கணும் என்ன கலைஞர் அதனால தான் அண்ணாபுரனுடைய சிலை அறுபது இடத்துல தமிழ்நாடு போகிற வச்சாங்க அப்புறம் எந்த கட்டடம் தான் இருந்தாலும் அண்ணா அண்ணா நூலகம் அண்ணா சாலை அண்ணா பாலம் குடிசை மாற்று வாரிய பில்டிங்க்கு வந்து அண்ணா மாளிகை தான் பேரு எந்த இடத்துல பார்த்தாலும் அண்ணா தான் பேர் வச்சார் அந்த அளவுக்கு தன்னுடைய கட்சி திமுகவுடைய இது வந்து அண்ணா அறிவாலயம் அண்ணா அறிவாலயம் ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் கொடுத்தாருன்றீங்க யாரையும் கலைஞரை பார்த்து கொஞ்சம் அண்ணாவுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது த மிஞ்சராறு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அதே சமயத்துல பாராட்டினார் பிரமாதமாக எழுதியிருக்க மனோகரா படத்தை வச்சுட்டு இவ்வளோ அற்புதமாக அந்த மனோகரா வந்து டிராமாவும் நடந்துக்கிட்டு இருந்தது அவ்வளோ பெரிய ட்ராமா நட அந்த கதையினால் அது வந்து ஃபேமஸாக பம்பல் சம்பந்த மொழியார் தான் அதை நடத்திக்கிட்டு இருந்தார் அந்த ட்ராமா வந்து நிறைய இடங்களில் எல்லாம் அதை நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது அந்த ட்ராமாவே வேற மாதிரி பண்ணார் அவர் அவ்வளோ பிரமாதமான ஒரு ட்ராமாவை மாற்றி காட்டினார் தாய்ப்பாசம் தான் அதில் மெயின் கதை அதில் வந்து க கழக கொள்கைகளை கொண்டு வந்து காட்டுனதில் அந்த மாதிரி அந்த கதையை மாற்றினதில் அந்த சாமர்த்தியமெல்லாம் அண்ணா ரொம்ப பாராட்டினார் நிச்சயமாக அதெல்லாம் ஒரு பெரிய அண்ணாவும் எம்ஜிஆரும்ன்ற இந்த விஷயம் வந்து வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் விஷயம் தெரியாத விஷயங்கள் நீங்கள் நிறைய சொல்லி அதே போல் எம்ஜிஆர் மற்றும் அண்ணாவிற்கு இல்லையான உறவு எப்படி கருணாநிதி தன்னுடைய ரோலை ப்ளே பண்ணாருங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறீங்க பல வரலாற்றுக்குள்ளே சொல்லி இருக்கிறீங்க சார் ரொம்ப நன்றி மணி நபர்களே மீண்டும் ஒரு சிறப்பு நிர்காணம் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர் மனை இணைந்திரங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்